ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரெண்டு விதமான இடியாப்பம் ரெசிபி. பொதுவாக லெமன் சேவை, தக்காளி சேவை, தேங்காய் சேவை இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ இந்த தடவை வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி ஒரு இடியாப்பமும், அதே மாதிரி கூடவே வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வெஜிடபிள் யூஸ் பண்ணி இடியாப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்து ரெண்டுலேருந்து மூணு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரியும் போது உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மூணுமே நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 1 வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வந்து சாஃப்டான டெக்ஸ்சராக மாறணும். ஸோ இப்போ நல்லா வதக்கியாச்சு. அது கூட தக்காளி 2 நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 5 members வரைக்கும் சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி லேசாக வதங்கினதும் நம்ம ஒரு ஒரு காய்கறியாக சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய்கறியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படி தான் சேர்க்கணும்னு கிடையாது. கேரட் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு பீன்ஸ் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கூடவே வந்துட்டு காலிஃப்ளவர் சேர்த்துருக்கோம். கொடமிளகா, பட்டாணி இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ வந்துட்டு ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம நிறைய காய்கறி வந்துட்டு குழந்தைங்க தனியாக செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இடியாப்பத்தோடு செஞ்சு கொடுக்கும்போது வந்து சீக்கிரம் வந்து அவங்க காய்கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நிறைய குவான்டிட்டியில். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் 1 teaspoon சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து காரம் நம்ம தனியாக மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்லை, பச்சை மிளகாய் காரம் தான். அதனால் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா 1 teaspoon சேர்த்துருக்கோம். ஸோ இதுவும் வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மசாலாஸை கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய்கறிக்கு 1 teaspoon கரம் மசாலா தூள் போதும், அதாவது கறி மசாலா தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா இப்போ வேக வைக்க போகிறோம். ஸோ உப்பு காரம்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ நிறைய தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு நல்லா காய்கறி குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு வேக வைக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா காய் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இடியாப்பம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இடியாப்பம் மிக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ரெடிமேட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வீட்லேன்றதுனால இந்த பக்கம் இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே, காய்கறி மிக்ஸ் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே இன்னொரு பக்கம் வந்து நம்ம இடியாப்பம் ஊற்றி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காய்கறி வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ பேருக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இடியாப்பத்தை ஆட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் மிக்ஸ், நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ரெடிமேட் மிக்ஸ் பண்ணி அதில் பண்ணது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது அது இடியாப்பம் உடையாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா இப்போ கிளறி விட்டுக்கலாம். அந்த மசாலா வந்து நல்லா அந்த இடியாப்பத்தோடு மிக்ஸ் ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பும் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு வெஜிடபிள் இடியாப்பம் ரெடி. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்து வந்துட்டு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். நம்ம ஆல்ரெடி இடியாப்பம் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதில் வந்துட்டு எல்லாருமே பொதுவாக நாட்டு சக்கரை தான் சேர்க்க மாட்டாங்க, சக்கரை தான் சேர்ப்பாங்க. வெள்ளச்சக்கரை நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணியிருக்கோம், அதுவும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இடியாப்பத்துக்கு ஒரு கப் இடியாப்பத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வந்துட்டு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இது கூடவே வந்துட்டு நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு அந்த நெய் வறுத்த முந்திரி பருப்போட அந்த நெய்யுமே சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வந்துட்டு இடியாப்பத்தை உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒயிட் சுகர் வந்துட்டு உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால நம்ம வந்துட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கோம். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நட்ஸு கூட ஏதாவது சேர்த்து செய்கிறதுனாலும் அது உங்களுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரெண்டு விதமான ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம் இடியாப்பமில், ரெண்டுமே வந்துட்டு டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட, ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.